புதுவையில் பொது இடத்தில் வைத்து வழிபாடு நடத்திய யானை சிலையை நள்ளிரவில் போலீசார் அப்புறப்படுத்தினர். அப்போது வாக்குவாதம் செய்தவர்களை போலீசார் விரட்டி அடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவில் யானை லட்சுமி கடந்த 29ஆம் தேதி மிஷன் வீதி கலவை கல்லூரி அருகே நடைபயிற்சி சென்றபோது திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தது. யானை இறந்த இடத்தில் பொதுமக்கள் கற்பூரம் ஏற்றி வழிபட்டு வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி அங்கு திடீரென 4 அடி உயரத்தில் யானையின் கற்சிலையை வழக்கறிஞர் ராமுனுசாமி என்பவர் வைத்துள்ளார். அந்த சிலைக்கு பொதுமக்கள் சிறப்பு பூஜைகளை நடத்தி வந்தனர். முறையான அனுமதியின்றி பொது இடத்தில் நிறுவப்பட்ட யானை சிலையை அப்புறப்படுத்தும்படி போலீசார் கூறி வந்தனர். அதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் சிலையை அகற்ற போலீஸ் தரப்பில் காலக்கெடு வழங்கப்பட்டது. ஆனாலும் சிலையை அகற்ற யாரும் முன்வரவில்லை. இதையடுத்து அதற்கான காலக்கெடு முடிந்த நிலையில் கிழக்கு பகுதி போலீஸ் சூப்பிரண்ட் வம்சீரட்டி தலைமையில் போலீசார் நேற்று நள்ளிரவு யானையின் சிலையை அகற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டனர். அதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டது. பின்னர் பொக்லைன் எந்திரம் உதவியுடன் சிலையை அகற்ற முயற்சித்துள்ளனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போலீசாருடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. போலீஸ் தரப்பில் அளிக்கப்பட்ட விளக்கத்தை அவர்கள் ஏற்க மறுத்தனர். இதையடுத்து போராட்டக்காரர்களை போலீசார் விரட்டி அடித்தனர். எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட பின்பு போலீசார் மீண்டும் பொக்லைன் எந்திரத்தின் உதவியுடன் யானை சிலையை அகற்றியுள்ளனர். அகற்றப்பட்ட சிலையை நகராட்சி அதிகாரிகளிடம் அவர்கள் ஒப்படைத்தனர். பொதுமக்களின் பேரன்பை பெற்ற மணக்குள விநாயகர் கோயில் யானை லட்சுமியின் நினைவாக அது புதைக்கப்பட்ட இடத்தில் மணிமண்டபம் மற்றும் கற்சிலை நிறுவப்படும் என புதுச்சேரி அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஏற்கனவே உறுதியளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.